வெல்கம் டு சுபத்ரா சமையல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் பிடித்தமான அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடித்த ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கூடவே நம்ம ஒரு சிம்பிளான ரைத்தாவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸ்ப்ரவுட்ஸ் பிரியாணியும் கூடவே பூந்தி ராய்த்தாவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு முக்கியமா முளைக்கட்டின பச்சை பயிறு தேவை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க இது சூடான உடனே பிரிஞ்சி இலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம நார்மலாக பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துட்டு அதோட ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த விழுதியும் சேர்த்து அதுல ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு கிளாஸ் பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்த உடனே ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் அதையும் குக்கர்ல சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்ப இதுல தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ அது வதங்கி வந்த உடனே ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கும்போது தக்காளி வெங்காயத்தோடு போட்ட மசாலா எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதோட நம்ம ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளீன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் நம்ம இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க பாஸ்மதி ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது நிதானமாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அரிசி உடையக்கூடாது அதனால் பார்த்து நிதானமாக அதை பண்ணுங்க இப்போ அரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரவுட்டை சேர்க்கணும் ஸ்ப்ரவுட் வந்து நம்ம வீட்டிலேயும் பண்ணிக்கலாம் இல்லை ரெடிமேடாக கிடைக்கிறதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பச்சை பயிரை ஸ்ப்ரவுட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதையும் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ ஸ்ப்ரவுட் பண்ண ஒரு கப் பச்சை ஒரு வாட்டி நம்ம பண்ணி விட்டுறணும் இப்போ ஒரு கிளாஸ் பாஸ்மதி நம்ம ஒரு கிளாஸ் நார்மல் வாட்டரும் ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு கிளாஸ் வாட்டரும் ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் சரியா இருக்கும் கடைசியா நம்ம ஒரு அரை கொடை மிளகாயை கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை முதல்லையே ஏன் போடலைன்னா ரொம்ப குழஞ்சிடும் அதனால தான் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கணும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன் உப்பு உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட அரை மூடி எலுமிச்சம்பழத்தையும் நம்ம பிழிஞ்சிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மூணு விசில்க்கு இதை வந்து குக் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் சரியாக இருக்கும் ஆனால் உங்கள் குக்கரோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் விசில்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி நல்ல வெந்து தனித்தனியாக ரொம்பவுமே அழகாக குக்காக இருந்தது கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க சர்வ் பண்ணும்போது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி உதிர் உதிராக தனித்தனியாக ரொம்பவுமே சுவையாக இருக்கும் அடுத்து பிரியாணிக்கு சைட் டிஷ் பூந்தி ராய்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒன்றரை கப்பு தயிர் எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அந்த தயிரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஒரு கப்பு பூந்தியை ஆட் பண்ணிக்கோங்க ரெடிமேட் பூந்தி தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப்பு வந்து தயிருக்கு நீங்கள் ஒரு கப் பூந்தி போட்டால் சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அரை டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே நாலு பச்சை மிளகாய கீரி அதில் போட்டு இந்த தாளிப்பை பூந்தியில் எடுத்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து கலந்துருங்க இப்போ சுவையான பூந்தி ராய்த்தா ரெடி ஸ்ப்ரவுட்ஸ் பிரியாணியையும் பூந்தி ராய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சுபத்ரா சமையல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்